எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் யூஎஸில் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இது ஓவர்வியூ தான், இது வந்து டீட்டெயிலாக கிடையாது, ஓவர்வியூ தான். ஓகே, இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஓவரால் நாம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி சேர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்கூல்லையே சேர்க்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னோடய பசங்களை நான் வந்து ஸ்கூலில் சேர்த்த முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். எப்படி? நீங்கள் வந்து டே கேரில் விடலாம், அப்புறம் வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விடலாம். ஆனால் பப்ளிக் ஸ்கூலில் வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு 5 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நம்ம ஊரில் வந்து பப்ளிக் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து, நிறைய பேருன்றதை விட முக்கால்வாசி பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் தான் போவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எங்கேயா ஒருத்தவங்க அங்கங்கே அப்படின்ற மாதிரி தான் போவாங்களா வழிய நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க. அதுக்கு காசு கட்டணும். நம்ம 1st grade-லேருந்து 12th grade வரைக்கும், அதாவது கிண்டர் கார்டன் நீங்கள் எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போருந்து 12th grade முடிகிற வரைக்குமே நீங்கள் ஃபீஸ் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே ஸ்கூல் ஃபீஸு இல்லை, ஃப்ரீ தான், ஸ்கூல் ஃப்ரீ தான். ஒரு அமௌண்ட்டு கட்டணும். எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னா ஒரு $10, $10, $15 அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேலெல்லாம் நம்ம பே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யூனிஃபார்மு, சில ஸ்டேட்டில் யூனிஃபார்ம் இருக்கும், சில ஸ்டேட்டில் யூனிஃபார்ம் இருக்காது. யூனிஃபார்ம் இருக்கிற ஸ்டேட்டில் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த ஸ்கூல் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இருக்கும், ஒரு நீ 3rd grade-ஆ இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கோ, நீ 1st grade-ஆ இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்காது. நம்ம ஊர்லேயும் சில ஸ்கூலில் இருக்கும், சில ஸ்கூலில் இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஹோல் ஸ்கூலுக்கும் அதே யூனிஃபார்ம் தான். ஸோ நீங்கள் 1st 1 வருஷம் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசு புதுசாக வாங்குற மாதிரி இருக்காது. சில ஸ்டேட்டில் யூனிஃபார்மே இருக்காது. ஸோ ஜாலி தான், நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு அப்படியே போகலாம். அதனால் ஸோ யூனிஃபார்ம் பற்றின ஒரு வரி கிடையாது. அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டன்லேருந்து 2nd grade வரைக்கும், அதாவது கிண்டர் கார்டன், 1st grade, 2nd grade, இதையெல்லாம் வந்து எப்படி கால் பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி அப்படின்னும், 3rd grade-லேருந்து 5th grade வரைக்கும் இன்டர்மீடியேட் அப்படின்னும், அதுக்கப்புறமா மிடில் ஸ்கூல், 6th-லேருந்து 8th வரைக்கும் மிடில் ஸ்கூலுன்னும், 9th-லேருந்து 12th வரைக்கும் ஹை ஸ்கூலுன்னும் கால் பண்ணுவாங்க. சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து 5th grade வரைக்குமே வந்து சேர்த்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இது சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். எந்தெந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கிறோமோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறது என்னென்னா, இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூல் வந்து இருக்கும், எஜுகேஷன் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்டேட்டில் வந்து டேட், கட் ஆஃப் டேட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், பக்கத்து ஸ்டேட்டில் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குழந்தை ஒரு இப்போது 1st பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேட்டோட எஜுகேஷன் படி கட் ஆஃப் டேட்டு 7th July முடிஞ்சிருச்சுன்னா, ஏன் இந்த குழந்தை 1 month தள்ளி பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நான் வந்து சேர்த்த முடியாது. 5 வயசு எப்போ முடியுது? அடுத்த மாதம்தான் முடியுது, 1st தான் முடியுது. July-ல என்னால் வந்து இந்த குழந்தைய வந்து நான் வந்து ஸ்கூலில் சேர்த்த முடியாது. ஸோ அந்த ஹோல் வருஷமும் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த வருஷம்தான் நான் வந்து இந்த ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய சேர்த்த முடியும். அந்த 1 month-க்காக அந்த 1 வருஷம் ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும். ஆனால் பக்கத்து ஸ்டேட்டில் வந்து அந்த 1st பிறக்கிற பசங்களுக்கும் சேர்த்து தான் கட் ஆஃப் டேட்டு, 1st வரைக்கும் கட் ஆஃப் டேட்டு. நம்ம வந்து அந்த பக்கத்து ஸ்டேட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னா, நம்மளும் போய் அங்கே வந்து இருக்கணும், ஸ்டே பண்ணணும்.
அங்கே ரெண்ட் எடுத்து நம்ம அங்கே ஸ்டே பண்ணோம், அப்போ தான் வந்து அது வந்து பாசிபிள் ஆகும், இல்லைன்னா அது பாசிபிள் ஆகாது. ஸோ ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம பசங்களை வந்து கிண்டர் கார்டனில் நம்ம வந்து போட முடியும். இந்த ஒரு மாத கேப்பு ஒரு வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ ஏஜ் பார்த்துட்டோம், ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து ஸ்கூலோட ஏரியான்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ என்னோட பையன் இருக்கான் அப்படின்னா நான் எங்கே வேணாலும் கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஐ மீன் சென்னையில் ஒரு பிளேஸில் நான் தாம்பரத்தில் இருக்கேன்னா நான் டி நகருக்கும் போகலாம், கிண்டிக்கும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்தணுன்னா ஸ்கூல் பவுண்ட்ரி இருக்கும். இந்த ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான் நீ இந்த ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்ற ஸ்கூல் பவுண்ட்ரி இருக்கும். அந்த ஏரியாவில் இருந்தேன்னா நான் அந்த ஸ்கூலுக்கு போகலாம். சப்போஸ் எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல, வந்து நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன், பக்கத்தில் இருக்க ஸ்கூல் வந்து எனக்கு நல்லாயிருக்கு, வேறு ஏரியா ஸ்கூல் நல்லாயிருக்கு அப்படின்னா நான் பண்ட பாத்திரத்தையெல்லாம் தூக்கிட்டு நான் அங்கே போய் ஸ்டே பண்ணணும். அப்படி நான் அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டில் நான் இருந்தால் மட்டும்தான் என் குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போக முடியும். மற்றபடி இந்த ஏரியாவில் இருந்துட்டு அந்த ஏரியாவுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் என்னால் போக முடியாது. ஸோ ஏரியா வந்து பிரித்து வச்சுருப்பாங்க, இந்த ஏரியாவுக்கு இந்த பசங்க, இந்த ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு இந்த ஸ்கூலு அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்கூல் ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிண்டர் கார்டன் போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே டே கேரில் இந்த மாதிரியெல்லாம் பசங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜு, அப்புறம் மேத்து, கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸு இருக்கும். அப்புறம் கிரேடு ஹை ஆவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் படித்து மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. அவங்க விளாண்டுட்டே கற்றுட்டு வருவாங்க, ஆனாலும் கற்றுப்பாங்க. எப்படி தான் கற்றுக்குறாங்கன்றது தெரியாது, ஆனால் கற்றுப்பாங்க. நம்ம ஊரில் உட்காந்து எழுது, உட்காந்து படி, மெமரைஸ் பண்ணு, அந்த மாதிரியெல்லாம் இங்கே இல்லை. எழுதுகிற வேலையே கிடையாது. மிஞ்சி 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 போனீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. கிண்டர் கார்டன்லேருந்து செகண்ட் கிரேடு வரைக்குமே வந்து எக்ஸாம் இருக்காது. சும்மா கிளாஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வொக்காபுலரி டெஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்களா ஒழிய ஆனுவல்ன்ற ஒரு எக்ஸாம் கிடையாது. ஆனால் தேர்ட் கிரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆனுவல் எக்ஸாமு. ஸோ தேர்ட் கிரேட்லேருந்து ஃபிஃப்த்து கிரேடு வரைக்குமே மேத்து அண்டு லாங்குவேஜ் இஎல்ஏ ரெண்டுமே வந்து இருக்கும் எக்ஸாமு எண்ட் ஆஃப் த கிரேடில் ஆனுவல் எக்ஸாமு. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து போனீங்க அப்படின்னா மேத் இருக்கும், இஎல்ஏ இருக்கும், சயின்ஸும் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட் ஐயாவ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆட் ஆகிட்டே போவோம், எக்ஸாம்ஸோட சப்ஜெக்ட் ஆட் ஆகிட்டே போவோம். அதுக்கு முன்னாடி சயின்ஸ் எல்லாம் கிடையாதா, சோசியல் ஸ்டடீஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னா இருக்குது, ஆனால் அதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஃபிஃப்த்து வரைக்குமே இஎல்ஏவும் மேத்தும் மட்டும்தான் எக்ஸாமு. அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் வேறு எக்ஸாம் எல்லாம் கிடையாது. சிக்ஸ்த்து கிரேடு போனதுக்கப்புறமா வந்து சயின்ஸும் ஆட் ஆகும், இந்த இஎல்ஏ கூடையும் மேத்து கூடையும் சயின்ஸ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் கிரேடு ஹையாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போ நைன்த்தில் போயிட்டிங்கன்னா அது வந்து ஹை ஸ்கூல் ஆகிடும். அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம ஜிபிஏ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஜிபிஏ அப்படின்னா என்னென்னா கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் பாயிண்ட் ஆவரேஜை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து காலேஜ் சேர்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். நம்ம டுவெல்த்து கிரேடு வரைக்கும் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. டுவெல்த்து முடித்து நம்ம காலேஜ் போய் சேரும்போது தான் நிறைய ஃபீஸஸ் கட்டணும். அதனால் இங்கே எல்லாம் கட்டாமல் சேர்த்து வச்சு காலேஜுக்கு நிறைய ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜ் எல்லாம் போனோன்னா நிறைய ஃபீஸ் கட்டணும். அந்த ஜிபிஏ அப்படின்றதுனா என்ன, அந்த காலேஜுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ பப்ளிக் ஸ்கூலெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா பசங்க பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸும் ஃப்ரீ தான்.
பஸ்ஸு வந்து காசு கிடையாது, பஸ்ஸும் ஃப்ரீ தான், பஸ் பாஸ் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது என்ரோல் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் கிண்டர் கார்டனுக்கு, ஃபஸ்ட் கிரேடுக்கு, செகண்ட் கிரேடுக்கு மாறி மாறி போகும்போது ஃபஸ்ட்டில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, உங்களோட பசங்க வந்து பஸ்ஸில் வராங்களா இல்லை காரில் வராங்களா, எப்படி ரைடு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது பஸ்ஸில் வராங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இந்த பஸ்ஸு இந்த நம்பர் பஸ்ஸு வந்து உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சைடு எந்த பஸ்ஸு வருதோ அந்த பஸ்ஸில் வந்து நம்ம பசங்க வருவாங்க. குட்டி பசங்களாக இருக்காங்க, எப்படி பஸ்லெலாம் போயிட்டு வருவாங்க அப்படின்னா அதை பற்றி கவலையே வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஊர்லலாம் ஸ்கூல் பஸ்ஸு வருது, பசங்களை இறக்கி விடுதுன்னா சைடில் பூந்து போகிறது, ஆட்டோக்குள்ளே போகிறது, வர்றது, பஸ்ஸு போகிறது, வண்டி போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஆபத்து தான். ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பஸ்ஸு வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுது, பசங்களை இறக்கி விடுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சைடில் வந்து ஸ்டாப் சைன் இருக்கும் ஸ்கூல் பஸ்ஸில், அந்த ஸ்டாப் சைன் அவங்க ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே. ஸோ இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க, முன்னாடி வர்றவங்களுக்கும் பின்னாடி வர்றவங்களுக்கும் இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ முன்னாடி வர்ற வண்டியும் கொஞ்சம் தூரம் முன்னாடியே நின்றுக்கணும், பின்னாடி வர்ற வண்டியும் கொஞ்சம் தூரம் பின்னாடியே நின்றுக்கணும். ஸோ நிறைய கேப் இருக்கும். பஸ் இங்கே நிற்குதுன்னா முன்னாடியும் கொஞ்சம் தூரம் கேப்பு விட்டு எல்லா வண்டியும் நின்றுடும், பின்னாடியும் வந்து கேப்பை விட்டு எல்லா வண்டியும் நின்றுடும். ஸோ எந்த வண்டியும் கிராஸ் பண்ணாது, பசங்க நடந்து கீழே இறங்கி நடந்து போகிற வரைக்குமே எந்த பஸ்ஸுமே எந்த வண்டியுமே வந்து கிராஸ் ஆகாது, எந்த காருமே போகக்கூடாது, அதுதான் ரூலு. ஸோ பசங்க கீழே இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி போகணுன்னாலும் போகலாம், இல்லை அதே ரோட்டில் போகிறாங்க அப்படின்னாலும் போகலாம். ஸோ ரெண்டு பக்கமும் சேஃபாக தான் இருக்கும். பசங்க போய் ரீச் ஆகிற வரைக்கும், அடுத்த எண்டு ரீச் ஆகிற வரைக்கும் பஸ் டிரைவர் பஸ் எடுக்கவே மாட்டார். பசங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து பஸ் டிரைவர் பஸ் எடுப்பார். ஸோ இது குட்டி பசங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூலா, பெரிய பசங்களுக்கு கிடையாதா? கண்டிப்பாக இல்லை, பெரிய பசங்களுக்கும் இதே ரூல் தான். 12th கிரேடு பண்ணுற பசங்க கூட கீழே இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்க, இல்லை அதே ரோட்லேயே இருக்காங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்கூல் பஸ்ஸை பார்த்தாலே கார் அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், பின்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கணும், கொஞ்சம் தூரத்துக்கு விட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும், அதுதான் ரூல்ஸு. ஸோ மோஸ்ட்லி வந்து ரோடை கிராஸ் பண்ணி போய் போகிற மாதிரி வண்டி டிரைவர் நிறுத்த மாட்டாங்க. இப்போது இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா இந்த பக்கம் போகும்போது இந்த பசங்களை ஏற்றிப்பாங்க, அங்கேருந்து வரும்போது அந்த பக்கம் இருக்கிற பசங்களை ஏற்றிப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பசங்க வந்து கிராஸ் பண்ணி வர தேவையில்லை. இந்த பக்கம் இருக்கிற பசங்க இந்த பக்கமே நிற்பாங்க, அந்த பக்கம் இருக்கிற பசங்க அந்த பக்கமே நிற்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு வரும்போது அந்த பக்கமும், திரும்பி வரும்போது இந்த பக்கமும் இருக்கிற பசங்களை ஏற்றிட்டு போயிடுவாங்க. வரும்போதும் அதே மாதிரி தான், ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணும்போதும் எந்த சைடு பசங்க இறங்குறாங்களோ போகிறாங்களோ அந்த சைடு மட்டும் இறக்கி விட்டுருவாங்க. மோஸ்ட்லி வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்காது. ஸோ அது சேஃபு தான். ஸ்கூல்லலாம் பசங்களை எப்படி பார்த்துப்பாங்கன்னா ரொம்ப 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 நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்துக்கிறத விட அங்கே வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஐ திங்க் எல்லாம் கவர் பண்ணிட்டேன், ஓவர் வியூ அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த டாபிக் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான், இன்னமும் நிறையா இருக்குது, இது ஓவர்வியூ மட்டும்தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஜஸ்ட்டு ஓவர்வியூ. ஓ, ஃபஸ்ட் கிரேட் இப்படி இருக்கும், செகண்ட் கிரேட் இப்படி இருக்கும், இங்கேருந்து தான் எக்ஸாம் ஆரம்பிக்கும் அப்படின்றதெல்லாம் இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஓகே, யூஎஸில் ஸ்கூல்ஸ் இப்படி தான் இருக்குமா ஓவரால் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவர்வியூ தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.